அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாதர் சமையல். இன்றைக்கி நம்ம ஃபாதர் சமையலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட், வீட்லேயே எப்படி ஹோம்மேடாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் ஓடோனில், அதாவது நம்ம வந்து எந்த ஒரு கெட்ட வாசனையும் வந்து பாத்ரூமோ அல்லது வீட்லேயோ வந்து வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம வாங்கி வைக்கக்கூடிய ஓடோனில். வெளியே வாங்கக்கூடிய ஓடோனிலை விட இது வீட்டில் ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஒரு கப் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன். நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடா தான் எடுத்திருக்கேன். இந்த ஆப்ப சோடாவை சேர்த்துட்டு எதுவும் கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இதோட வாசனைக்காக நான் வந்து அத்தர் எடுத்திருக்கேன். நீங்கள் அத்தர் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வாசனை தரக்கூடிய எந்த ஒரு பர்ஃப்யூமோ சென்ட்டோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்க போகிறேன். இது நல்ல வாசனை கொடுக்கும். இப்போ இதை நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்க்க போகிறேன். இது வந்து கலருக்காக தான். இதுக்கு ஆப்ஷனலாக நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கேசரி பவுடர் ஆர் எந்த ஒரு கலர் பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்துருக்கிறனால இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசம் அடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் இது எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஈவனாக கலந்து விட்டாச்சு. இப்போ ட்ரையாக இருக்கக்கூடிய இந்த மிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பைண்ட் பண்ணுறதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய கம் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ நம்ம வீட்டில் வந்து மேக்ஸிமம் வச்சுருப்போம். ஸோ இந்த கம்மை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரேடியாக மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சப்பாத்தி மாவோட கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஒரேடியாக கம் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கலரும் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். இந்த கம்மை சேர்க்க சேர்க்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நல்லா வந்து அட்ராக்டிவாக இருக்கும். அப்படின்றதுக்காக தான் நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஆப்போசோடா பார்த்திங்கன்னா பேட்ச் ஸ்மெல் எல்லாத்தையும் நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும். ப்ளஸ் நம்ம சேர்த்துருக்க அந்த எசன்ஸ், அந்த அத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு நல்லாவே ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி வந்து பிசைஞ்சு வந்துருச்சு. இப்போ சுத்தமாக வந்து ஒரு கையில் வந்து பிடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு மேலே கம் சேர்க்கக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் உங்ககிட்ட ஏதாவது ஒரு மோல்டு இருந்துச்சுன்னா மோல்டு எடுத்துக்கலாம். நான் இந்த ஹார்ட் அண்ட் ஷேப் மோல்டு இருக்கிறனால அதை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி குக்கி கட்டர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நார்மலாக அதாவது டப்பாக இருந்தாலோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பை நீங்களே வந்து கையில் கூட வந்துட்டு அழுத்தி வச்சு இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி செட் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு தட்டு இல்லை அந்த மாதிரி ட்ரே அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து அது மேலே வந்து வச்சு நம்ம ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஈக்குவல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை டீமோல் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஈவனாக வந்து ரெண்டு பக்கட்டும் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து டீமோல் பண்ணோன்னா அழகாக அந்த ஷேப்பில் நமக்கு ஹோம்மேடாக செஞ்சக்கூடிய இந்த ஓடோனில் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இதை வந்து மெயினாக வந்து காய வைக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். இது ஒரு 2 days நல்லா காய வைக்கணும். ஒரு 1/2 hour 1 hour-லலாம் இது காயாது. நீங்கள் 2 days நல்லா காய வச்சால் தான் வந்து கல் மாதிரி இது மாதிரி ஆகும். நான் 2 days நல்லா காய வச்சேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா ஹார்டாக வந்து செட் ஆகிருக்குன்னு. இதில் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக அந்த ஸ்மெல் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு கரையாது, 1 year ஆனாலும் இப்படியே இருக்கும். பட் இதில் வந்து அப்பப்போ வந்து சென்ட் மட்டும் ரீஃபில் பண்ணிக்கணும். எப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த சென்ட்டோட வாசனை குறையிற மாதிரி இருக்குதோ லைட்டாக அது மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டிங்கன்னா திரும்பி வந்து ஸ்ப்ரே வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நான் ஒரு காலி ஓடனில் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 47 rupees இருக்குது. பட் 40 தான் வாங்கணும். பட் இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 30 days தான். பட் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்க இந்த ஓடோனில், அதாவது ஹோம்மேட் ஓடோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான வந்து விலையெல்லாம் கிடையாது. பட் இது வந்து 1 year ஆனாலும் அப்படியே இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 1 year வந்து காஸ்ட் வந்து 300 கிட்ட இருக்கும். பட் நம்ம வீட்டிலே வந்து சுலபமாக சிம்பிளாக வந்து காஸ்ட் லோ காஸ்ட்டில் செஞ்சு முடிச்சாச்சு. இது நம்ம பாத்ரூம்லேயோ இல்லை லிவிங் ரூம்லேயோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்புறீங்கன்னா நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.